நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் போய் சர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, 80s செம்மையாக கலக்கிட்டு வந்த நாகூர் நிஷா நூரை பற்றி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிஷா நூர் அப்படின்னு சொன்னாலே அழகிய முகம் சொல்லலாம், அதே மாதிரி அழகிய நடனம் சொல்லலாம், அதையும் தாண்டி கவர்ச்சி கண்ணின் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க கடைசி வரைக்குமே காதல் திருமணம் இது எதுலேயுமே சிக்காமல் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணம் எல்லாமே அவங்க தாங்க. சரி, அப்படி அவங்க என்ன தான் பண்ணாங்க, அவங்களுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய இறப்புக்கு காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் 18, 1962 நாகப்பட்டினத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அப்துல், அம்மா பேபி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான், அதனால அப்பாவுடைய சொந்தம் யாருமே அவங்க கிட்ட பேசுறதே இல்லையா. சரி, நம்ம வீட்டு ஆளுங்க தான் நம்ம கிட்ட பேசலை, நம்மள நம்பி வந்த பொண்ணு நம்ம நல்லா பார்த்துக்கணும்ட்டு தன்னுடைய சொந்த தொழிலை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்ல அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அந்த சமயம் இவங்களுக்கு ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, நிஷா நூர் தான். அவங்களுக்கு 5 ஆகிற வரைக்குமே ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளோ பிரச்சனைகளாம். இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப நாள்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. சரி, பிரிஞ்சு போறது தான் நல்லது, நம்ம பிரிஞ்சு போலன்ட்டு அவங்க அம்மா பேபி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு 5 இருக்கும் போது அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சு சென்னைக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு சினிமால எப்படியாவது நம்ம மேலே வரணும்னு நினைச்சு கிடைக்கிற சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா பண்ணாங்களாம். அந்த சமயத்துல தான் எப்படியாவது தன்னுடைய மகளை பெரிய நடிகையா ஆக்கணும், ஒரு நடனத்துல செமைய கலக்கணும், அவளுடைய பேர் எங்கும் கேட்கணும் அப்படிலாம் நினைச்சு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனாங்களாம். சின்ன வயசுலயே பரதநாட்டியம் எல்லாம் கத்து கொடுக்க வச்சாங்களாம். சென்னைக்கு வந்த இவங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்துல் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மனைவியை தேடி வந்திருக்காரு. சரி, நம்ம எவ்வளவுதான் பிரிஞ்சிருக்கிறது, நம்மளுடைய மகளுக்காக வச்சு சேர்ந்திருக்கலாம், உன்னுடைய சினிமா கரியருக்கும் நான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படிலாம் கூட சொன்னாராம். ஆனா அப்பா அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பணத்துக்காக தானே இப்ப எங்க கிட்ட வர, அதெல்லாம் வேணாம், நம்ம பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜெரில் அப்படின்ற ஒரு நபரோட இவங்க செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா ஒரு வாழ்க்கையாவே மாறி போச்சு. தன்னுடைய மகளையும் எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைச்சு 1980 மங்கள நாயகி அப்படின்ற ஒரு படம் மூலயமா தன்னுடைய மகளை அறிமுகப்படுத்துறாங்க. நிறைய பேர் இவங்க டிக் 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 இந்த படம் மூலயமா தான் அறிமுகமானாங்க. அதுவும் கமல் கூட தான் அறிமுகமானாங்க. பாரதி ராஜா அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. இப்படிலாம் சொன்னாலும் இது எல்லாமே உண்மை கிடையாதுங்க. இதுல மாதவி அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா மாதவி அவர்களுடைய ஃபேஸ் கட்டும் நிஷா அவர்களுடைய ஃபேஸ் கட்டும் சேமா ஓரளவுக்கு இருக்கிறதுனால நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஷா நடிக்கவே இல்லை, மாதவி தான் நடிச்சிருக்காங்க. 3 ஹீரோயின்கள் இருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப கிளாமரான சாங்ஸ்லாம் கூட வந்திருக்கும். ஆனால் இவங்க இதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்கன்னா முயலுக்கு 3 இதில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. டிஆர் ராமச்சந்திரன் இவருக்கு மகன் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மென்டல் கேரக்டரில் இருக்கிற தன்னுடைய அப்பாவை சரி பண்ணுற கேரக்டரில் வந்திருப்பாரு சுருளிராஜன். அவர் டிஆர் ராமச்சந்திரன் இவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவருடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய காமெடி எல்லாம் பண்றாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடி கலந்த மூவியா தான் இருந்திருக்கு 80s. இந்த படம் மட்டும் இல்லாம இளமை கோலம், எனக்காக காத்திரு, இது போல படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காங்க. தமிழ்ல ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் போது மலையாளத்திலயும் இவங்க கலக்கிருக்காங்க. சிவப்பு நாடா, மிமிக்ஸ், ஆக்ஷன், இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு பல மொழிகளிலும் கவர்ச்சியில இவங்க பின்னிருக்காங்க. இவங்களுடைய நடன திறமையை வெளிப்படுத்துற வகையில மானாமதுரை மல்லி அப்படின்ற ஒரு படமும் வந்தது. இதுல மல்லின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து இளமை இதோ இதோ இந்த படம் மூலயமா ஒரு கிராமத்து பெண்மணியா நடிச்சிருப்பாங்க. 1980 to 86 வரைக்குமே இவங்க உச்சகட்டத்துல இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டாப் லெவல்ல ஒரு ஆக்ட்ரஸா வளம் வந்தாங்க. சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாலுமே இளமை இதோ இதோ இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. கமல் கூட ஒரு பக்கம் நடிச்சாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினி கூட ஸ்ரீ ராகவேந்திரா இந்த படத்துல லக்ஷ்மி அவர்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டரும் பண்ணிருப்பாங்க. இவங்க நடிச்ச படத்துல ஒரு முக்கியமான படம் எதுனா அது கல்யாண அகதிகள். இதுல இவங்க மட்டும் இல்லாம பல நடிகைகளை ஒன்னா சேர்த்து நடிக்க வச்சிருப்பாங்க. இதுல இவங்க மாடர்ன் கேர்ளா வந்திருப்பாங்க, ரெட்டை சுடலாம் போட்டிருப்பாங்க, டீச்சராகவும் வந்திருப்பாங்க. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு சாங்கா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட்டாவும்
ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஏன்னா பெண்கள் இந்த சமுதாயத்தில் எப்படிலாம் இருக்காங்க, அவங்க எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கணும், இதை பற்றி தான் பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இவங்க கடைசியாக நடித்த படம் எதுன்னு கேட்டால் 1992 அவள் ஒரு வசந்தம், இந்த படம் தான் இவங்களுடைய கடைசி படம். இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசீகரம் மிக்கதாக இருக்கும், அதனால என்னவோ கவர்ச்சியில் கலக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்களுடைய பாதையே திசை திரும்பிடுச்சு. இவங்க சினிமா விட்டு போக 2-3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இவங்க கவர்ச்சி நடிகையாக இருக்கும்போது நிறைய தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க. போதை பழக்கம், குடி பழக்கம், இது எல்லாத்துக்குமே அடிமையானதுனால இவங்களுக்கு எய்ட்ஸும் வந்திருக்கு. அதனால இவங்களுடைய அழகும் போயிருக்கு. தவறான பழக்கமும் இருக்கு, எய்ட்ஸும் இருக்கு. எப்படி சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனாலேயே இவங்களை சினிமாவெல்லாம் நடிக்க வாய்ப்பே கொடுக்காம வாய்ப்பை தேடி இவங்க அலைஞ்ச காலம்லாம் கூட இருக்காம். இதனால தான் சினிமாவை விட்டு இவங்க போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களுக்கு பேக் போனாக இருந்ததே இவங்களுடைய அம்மா தான். இவங்க அம்மாவுடைய இறப்பு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. அதனாலேயே இவங்களுக்கு எய்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உடல் மெலிந்து ஒரு பாயிண்ட்ல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நாகூர் தர்கால வாசல்ல ஒரு அனாதை மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க இஸ்லாமியரா இருந்ததுனால பல பேருக்கும் அப்போ உதவி செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு நபர் பார்த்துட்டு 30 வருஷமா கொடி கட்டி பறந்த இந்த நடிகையோட நிலைமை இப்படி மோசமாயிடுச்சு, இப்படி எல்லாம் நினைச்சு மனித உரிமை ஆணையர்கிட்ட பேசி இவங்களை சென்னையில இருக்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க சிகிச்சை பலன் இல்லாம இவங்க 2007 காலமாயிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க இறக்குற வரைக்குமே இவங்களுக்கு காதல் கல்யாணம் இது எதுவுமே நடக்கல. அதுக்கு காரணம் இவங்களுடைய கவர்ச்சியா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்த நோயான எய்ட்ஸ், இது மட்டும் இல்லாம பல இயக்குநர்கள் இவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்களாம். அதனாலே இவங்க சினிமா வேணான்ட்டு ஓடிட்டாங்களாம். இவங்களோட இறப்பு செய்தி அப்ப வெளியானப்போ கவர்ச்சியை காட்டி பெரியால ஆகலாம் நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு பாடம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அந்த வகையில இவங்களோட இந்த லைஃப் ஸ்டோரியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்கள நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.